Tamil Nadu state is a pioneer in introducing novel schemes and changes in the educational sectors. The government primarily focuses on fee-free education by providing 14 types of free entitlements to the school children in order to enhance enrollment and reduce dropouts in schools. In Tirunelveli district, our students from 1st standard to 10th standard get benefited with hard-cooked nutritious noon meal. In Tirunelveli district, more than 87,000 students are being fed with nutritious food. Laptops at free of cost facilitate the students in acquiring better computer skills. என்ன போன்ற மாணவர்கள் வசதி இல்லாத காரணத்தினால் மடிக்கணினிங்கிறது வந்து யாராலுமே வாங்க முடியல. இப்போ வந்து தமிழக அரசு வந்து இந்த மாணவர்களுக்கு வந்து இலவசமாக கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பெரும் பாக்கியமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மடிக்கணினியான மாணவர்கள் வந்து அவங்களோட பப்ளிக் எக்ஸாமுக்கு வேற நீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. Our 32,260 laptops were distributed in this year alone. Provision of cost-free bicycles and free bus pass aiming to facilitate transport for rural students and local bus users in Tirunelveli district in order to reduce dropout rates. எங்கள் வீடு வந்து ராமன்பட்டியில் இருக்குது. 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. நான் அங்கேருந்து இங்கே வரேன். பஸ்ஸில் வந்தால் கரெக்டாக ஸ்கூலுக்கு வர முடியல, மார்னிங் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல. ஸோ அதனால் தமிழக அரசு வழங்கின சைக்கிள் மூலமாக நான் ஸ்கூலுக்கு சீக்கிரமாக வந்துடுறேன். அதான் தமிழக அரசு கொடுத்த பஸ் பாஸை வச்சு இப்போ ஸ்கூலுக்கு வர்றேன். சந்தோஷமாக படிக்கிறோம். இதை தந்த தமிழக அரசுக்கு மாணவர் சார்பாக நன்றி. டியூரிங் த COVID-19 பேண்டமிக், ஈவன் தோ The schools were remained closed. The Tamil Nadu government distributed all free entitlement and dry ration such as rice, dal, egg to the students in government and government aided schools. In Tirunelveli district, with the help of guidelines given by Tamil Nadu government, the students of 10th and 12th are being distributed with masks and multivitamin folic acid tablets in order to fight against coronavirus in this pandemic. நோட்டு, பேக்கு, பென்சில், பேனா, சீராடை எல்லாமே கொடுக்காங்க. உணவுப் பொருட்கள் எல்லாமே அனைத்தும் வாங்குதாங்க தர்றாங்க. என் பையன் இதனால் கொடுக்கறதுனால நல்லா விரும்பி அழகாக பள்ளிக்கூடத்துக்கு ஆர்வமாக வாரான். இன்னும் எங்களை கஷ்டப்பட்டவங்களுக்கும் நல்ல உதவி செய்தாங்க அரசாங்கம். விலையில்லா பாடநூல், வீடுடை, நோட்டு புத்தகங்கள், கிரேயான்கள், வண்ண பென்சில்கள், காலணிகள், புத்தகப்பை போன்றவற்றை வந்து அரசாங்கம் வந்து வழங்கி வருகிறார்கள். அந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டு வருகிறோம், மிகவும் நன்றி சொல்கிறோம். ஏன்னா எங்கள் பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் வந்து மிகவும் பின்தங்கிய மாணவர்கள் தான். அதனால் வந்து அந்த மாணவர்களுக்கு வந்து இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. மற்ற அதனால் நம்ம அரசாங்கத்துக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்கிறோம். அரசு பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்காக தற்காப்பு கலையும் இலவசமாக வழங்குகிறார்கள். ஒரு பெண் பயிற்றுநரை துணையாக கொண்டு தற்காப்பு கலை வருட வருடம் மாணவிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் மாணவியர்கள் தங்களை தற்காத்துக் கொள்ளவும் மிக மிகுந்த பயனுள்ளதாக இது இருக்கிறது. என் பேர் சுதா. என்னோட மகன் வந்து கனிஷ்கா பேர். கவர்மெண்ட்ல அவனை படிக்க வைக்கிறதுனால எனக்கு சந்தோஷம் தான். நல்லா படிக்கிற நல்ல பெருமையா இருக்கு.
Education should be so revolutionized as to answer the wants of the poorest villager, instead of answering those of an imperial exploiter, says Gandhiji. Thanks to the government for providing the free entitlements for the benefit of the students. Thank you.